ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோ சொன்னால் போனால் கருடன் டைட்டில் டீசர் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் கிளிம்ஸ். ஸோ இப்போ அச்சா டேராடூனில் இருக்கேன், ட்ராவல் பண்ணால் தான் கொஞ்சம் கேப் போட்டேன், அதனால் சில ரியாக்ஷன் மாட்டிக்கிச்சு. ஸோ வாங்க எல்லாத்தையும் பண்ணிடுறேன், இன்றைக்கே வந்துடும் வீடியோஸு. ஸோ வாங்க பார்க்குறோம் கருடன் டைட்டில் கிளிம்ஸ். ஸோ சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன், அது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. போஸ்டர் பார்த்தேன்னா ஐ வாஸ் லைக் ஒத்த ஹெல்த் சீரியஸ்லி அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஆல்ரெடி எங்கே செம்ம ஒரு மாதிரி பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்னா பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு லைட்டாக ஒரு மாதிரி. எங்கன்னா வெற்றிமாறன் ஸ்டோரி அப்படின்றப்ப ஐ வாஸ் லைக் ஓகே, ஏதோ பெரிய பெருசெல்லாம் பண்ணுறாங்க போல் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அண்ட் என்னது துரை செந்தில்குமார் டேரக்ஷன் அப்படின்றப்ப எனக்கு அவரோட படங்கள் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அவரோட எல்லா படமும் வந்து லைக் வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஆக்சுவலாக நல்லா இருக்கும். ஹாக்கி சட்டை, எதிர்நீச்சல், அப்புறம் கொடி எல்லாமே பிடிக்கும் அந்த படங்கள் எல்லாமே. ஸோ இது வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ யுவன் மியூசிக், வெற்றிமாறன் ஸ்டோரி, துரை செந்தில்குமார் டேரக்ஷன் அண்ட் சசிகுமார், உன்னி முகுந்தன்லாம் ஐம் லைக் ரெண்டுமே பயங்கர ப்ராமிசிங்கான ஆக்டர்ஸ், நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்ணுறவங்க. இவங்க வந்து ஒரு வெற்றிமாறன் ஸ்டோரி கொண்டு உள்ளே வராங்க அப்படின்றப்ப ஐ வாஸ் லைக் என்னவா தாண்டா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வாங்க பார்ப்போம் எப்படி இருக்கு. ஸோ 3, 2, 1 அண்ட் ப்ரேயர் சவுண்டு எனக்கு பயங்கரமாக கேட்குது, பயங்கரமாக சத்தமாக இருக்குது. ஸோ வீடியோவில் சத்தம் இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. ஸோ வாங்க பார்ப்போம். 3, 2, 1 கோ. விஸ்வாசத்தில் மனுஷனுக்கும் நாய்க்கும் போட்டி வந்தா எப்பவுமே நாய் தான் ஜெயிக்கும். ஆனால் அதே நாய்க்கும் சொக்கனுக்கும் போட்டி வந்தா ஜெயிக்கிறது என்னைக்குமே என் சொக்கந்தான். இந்த போஸ்டர் சூப்பரா இருந்துச்சு. ஓ இப்ப தெரியுது ஏன் அந்த டாக் வச்சு போஸ்டர் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. ஸோ போனேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக விஜுவலி வேறு ஒரு கலரில் இருக்குது. லைக் என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு துரை செந்தில்குமார் படம் கலர் கிடையாது, அவரோட படங்களே கொஞ்சம் மாறுபட்டது. இது ஒரு வெற்றிமாறன் படம் கலரில் இருக்குது, பட் இன்னுமே கொஞ்சம் சாச்சுரேட்டாக, இன்னும் கொஞ்சம் எல்லோரிஷாக, அவரோட இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இது அதை விட கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. தவிர மற்றபடி பார்க்கறது செம்ம கிரிட்டியாக, செம்ம டார்க்காக தான் இருக்குது. அண்ட் பிஜிஎமும் அதை தான் ப்ரொமோஸ் பண்ணுறது, ஒரு மாதிரி பயங்கர ஒரு கிரிட்டியான ஒரு டார்க்கான ஒரு கதை அப்படின்ற ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நாங்கள் பார்க்கணும் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. சூரிக்கு ஒரு பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் அப்படின்ற மாதிரி ஒரு தெரியுது. என்னென்னா இந்த வருஷம், ஐ மீன் இந்த வருஷம் போன வருஷம் விடுதலையில் ஆரம்பித்து அடுத்து போட்டுக்காளி வரப்போகுது. ஸோ போட்டுக்காளி இப்போவே அதோட என்னது என்ன சொல்கிறது, அதோட ஏர்லி ரிவ்யூஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. படம் பார்த்தவங்க அது ஒரு லைக் இட்ஸ் ஃபண்டாஸ்டிக் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பிஎஸ் வினோத்ராஜ் டேரக்ஷனில் அந்த படம், பெபிள்ஸ் கூடாங்கல் படம் இருக்கிறவர், அந்த படம் சூப்பராக இருக்குன்றாங்க. இப்போ அடுத்து இது வருது. ஸோ இஸ் கோயிங் இன் அ டிஃப்ரெண்ட் பார்ட் அண்ட் இட்ஸ் அ ரைட் பார்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபார் இஸ் ஆக்டிங் கரியர் பயங்கரமாக அவர் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி வேறு டைமென்ஷன்ஸ்லாம் கொண்டு வராருன்ற மாதிரி பயங்கர சந்தோஷமாக இருக்குது. பார்க்கும்போது செமையாக இருக்குது, செமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. அவர் பயங்கரமாக செட் ஆகுது, சூப்பராக இருக்காங்க. அண்ட் சசிகுமார், உன்னி முகுந்தன்லாம் உள்ளே இருக்காங்கன்றப்ப ஐ எம் ரியலி பம்ப்ட் அப் ஃபார் திஸ். என்ன தான் பயங்கர ப்ராமிசிங்கான ப்ராஜெக்டாக தான் இருக்குது கருடன். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் படம் எப்படி இருக்கு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அதை லைக் ரொம்ப ஷேர் பண்ணி சார். ஸோ ஆர்ஜி பார்ப்போம். நன்றி.